மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அதேபோல் காத்திருப்பு அறைகளோடு அனைத்து விதமான வசதிகளோடு அந்த திருக்கோயிலை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தேதி நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்து கூறினார். அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மாண்புமிகு திருச்செந்தூர் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் அமைச்சருமாகிய அருமையண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த தொகுதிக்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய அன்பிற்கினிய கனிமொழி அவர்களும் அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயலாளர் மற்றும் ஆணையாளர் இணையாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. எஸ்சிஎல் நிறுவனம் முழுவதுமாக இந்த திருக்கோயிலுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு கருத்துருவை இன்றைக்கு அனைவருக்கும் அவர்கள் செய்யப்பட போகின்ற பணிகளை எடுத்து கூறினார்கள். அதில் சில சில மாற்றங்களோடு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி வடிவம் அடைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் அவருடைய இறுதி முடிவிற்கு பிறகு உடனடியாக அந்த பணிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலுடைய ஆகம விதிகளின்படி 12 ஆண்டுகள் நிறைவுற்றவுடன் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்றிருக்கின்றது. அதுவும் கடந்த மாதத்தோடு திருச்செந்தூர் முருகனுடைய குடமுழுக்குடா தேதி நிறைவு பெற்றிருக்கின்றது. குடமுழுக்கோடு சேர்த்து இந்த அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற பணியை தோகத்தில் உண்டான ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து அடுத்த மாதம் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு இறுதி முடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த பிறகு அதற்குண்டான பணிகள் துவக்கப்படும். கோயில் நிலங்களை பாதுகாப்பில் அறநிலையத்துறை மிகவும் அலட்சியமாக செயல்படுதா உயர் நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க? நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதில் அதிகமாக உள்ளே நுழையக்கூடாது. இருந்தாலும் நீதியரசர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இன்னும் அவர்களே திருப்தி அடைகின்ற அளவிற்கு எங்களுடைய பணிகள் தொடரும். கடந்த காலம் நிகழ்காலம் என்பதில்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய காலம் பொற்காலமாக மாற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். புது தலைவர் அண்ணாமலை பதவியேற்றிருக்காங்க. நேற்று பதவியேற்ற உடனே வந்து திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அதாவது திமுக எந்த விதமான தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒண்ணுமே வந்து அவங்க செயல்படுத்தல. நீட் தேர்வு இது மாதிரி நிறைய அவங்க மேல விமர்சனம் வச்சிருக்காங்க டிஎம்கே மேல. நீங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரை பற்றி கூறினால்தான் அவர்களுக்கு முகாந்திரம் கிடைக்கும், விளம்பரம் கிடைக்கும். மறைந்த நாவலர் அவர்கள் சொல்லுவார்கள், பழுத்த மரத்தின் மீதுதான் கல்லடிப்படும் என்று. இன்றைக்கு பழுத்த மரமாக 65 நாட்களிலே 10 முதலமைச்சர்களிலே முதன்மையான முதலமைச்சர் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை இது போன்றவர்களுடைய பாராட்டும் போற்றுதலும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு உலக அளவிலே இந்திய அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக அனைத்து முதலமைச்சர்களுக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இனி வருங்காலங்களிலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற அளவிற்கு பீடு நடை போடும் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஓயாத உழைப்பால், குறிப்பாக அவர் கூறியது போல் இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் கடந்த 70 நாட்களுடைய எங்களுடைய பணிகளை பார்த்தால் சுமார் 520 கோடி ரூபாய் அளவிற்கு இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான நிலங்களை மீட்டிருக்கின்றோம். 110 ஏக்கர் அளவிற்கு இடங்களை மீட்டிருக்கின்றோம். அதுபோல் தொடர்ந்து தினந்தோறும் இந்து சமய அறநிலையத்துடைய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை தொடர்ந்து மீட்டு வருகின்றோம். இதுவெல்லாம் இந்த ஆட்சியிலே நிகழக்கூடிய ஒன்று. கடந்த ஆட்சி காலத்தை ஒப்பிடுகின்ற போது, இந்த ஆட்சியை ஒப்பிடுகின்ற போது, கடந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகளில் செய்த பணிகளை, ஏன் 10 ஆண்டுகளில் செய்த பணிகளை இந்த 70 நாட்களிலே இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த ஆக்கிரமிப்பை தெரிவித்திருக்கின்றேன். இதுவும் கடந்த மாதம் 2 தேதி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மேற்கொண்ட ஆய்வுக் கூட்டத்திலே எடுத்து வைக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டு காலமாக திருக்கோயிலுக்கு வருகின்ற ஆவரணங்கள், இந்த தங்கப் பொருட்களை வகைப்படுத்தி வைத்திருக்கின்றாலே தவிர அதை முறையாக உருக்கி
அதில் வருமானம் ஈட்டுகின்ற பணியில் தவற விட்டு விட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் இதற்கு உரிய வழிமுறைகளோடு இந்த தங்கத்தை பிரித்து அதை மும்பையிலே இருக்கின்ற இந்திய அரசினுடைய தங்கமுறு காலையிலே கொடுத்து அதை தங்கமாக மாற்றி அதை இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டிலே செய்தால் ஆண்டுதோறும் அதற்கு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி திருக்கோயில் வளர்ச்சிக்கு பயன்படும் என்ற அறிவுரையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு வழங்கியிருக்கின்றார். அதில் என்னென்ன வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகள் இருக்கின்றனோ அவையெல்லாம் பின்பற்றி கூடிய விரைவில் பத்தாண்டுகளாக இந்த தங்கத்தை முழுமையாக திருக்கோயிலுக்கு திருக்கோயில் வளர்ச்சிக்கு பயன்படாத நிலை இருந்ததை மாற்றி திருக்கோயில் வளர்ச்சிக்கு நிதியாக பயன்படுத்தக்கூடிய அனைத்து வழிவகைகளையும் காண சொல்லி முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதற்கும் கூடிய விரைவில் விடை கிடைக்கும். அதற்குண்டான நடவடிக்கையும் இந்து சமயங்கள் துறை மேற்கொள்ளும். இந்த ஆடி மாதம் கோவில் திருவிழா நடத்தக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் நெரிசல் இதெல்லாம் வந்து இருக்கும்போது தடையை மீறி வந்து கோவில் திருவிழா நடத்தவங்களுக்கு மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? திருவிழாக்கள் முக்கியமா மனித உயிர்கள் முக்கியமா என்றால் மனித உயிர்கள் தான் முதல் முக்கியம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிருந்த போது இந்த ஆட்கொல்லி நோயான இந்த கொரோனா நோய் தொற்றினால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம். ஆகவே கொரோனா நோய் தொற்று தளர்வுகளின் அடிப்படையில் திருவிழாக்களை நடத்த இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது குறித்து ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். கொரோனா முழுமை பெற்ற பிறகு இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று. இப்பொழுது நாம் இந்த இன்றைய கூட்டத்துடைய நோக்கம் என்பது வேறு திசையை நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திருச்செந்தூர் திருக்கோயிலை எப்படியெல்லாம் பக்தர்கள் வசதிக்காக மேம்படுத்துவது, அடுத்து திருக்கோயில் மீது ஏதாவது குறைகள் இருந்தால் அதற்குண்டான விளக்கங்களை அளிப்பது என்று சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கின்றார். அதையே உங்களுக்கு பதிலாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில கோயில்களில் தொன்று தொட்டு மரபாக இருக்கின்றது. கடந்த வாரம் கூட நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய ஆணையர் அவர்களும் கன்னியாகுமரியிலே பல திருக்கோயில்களிலே ஆய்வு மேற்கொண்டோம். பல திருக்கோயிலே இன்றைக்கும் ஆண்கள் மேலாடை அணியாமல் மேல் துண்டணிந்து தான் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த மரபுக்குள் நாம் நுழைந்து யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே என்னென்னலாம் மரபுகள் கடைபிடிக்கப்படுகின்றதோ அதன் வழியே செல்வது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒத்துப்போகின்ற வகையில் எதெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கடைபிடிக்கலாம். யாருடைய மனதும் புண்படாமல் அதே நேரத்தில் அநாகரிகமாகவும் இல்லாமல் செயல்படுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அனைத்து வழிவகைகளையும் மேற்கொள்ளும். கடத்தப்பட்ட சிலைகள்லாம் அந்த வெளிநாடுகளில் இருக்குது, மீட்கிறதுக்கான வேலையில் இந்து சமய அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும்? பல சந்தர்ப்பங்களில் மதிப்புமிகு நிருபர்களை கேட்டிருக்கின்றீர்கள். 70 நாட்கள் தான் இன்றைய வரையில் நிறைவேற்றிருக்கின்றது. இது குறித்து ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த கடத்தல் சிலைகளை மீட்பெடுப்பதற்கென்று தனியாக காவல்துறையைச் சார்ந்த ஒரு ADGP அளவிலே SP அளவிலே ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அதோடு 2 முறை செயலாளரும் நம்முடைய ஆணையாளரும் நம்முடைய உதவி இணை ஆணையாளரும் இது குறித்து கலந்தாலோசித்திருக்கின்றோம். முதலமைச்சரும் பல்வேறு நடவடிக்கைகளை இது குறித்து எடுப்பதற்கு எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த துறையை மேலும் பலப்படுத்தி வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கின்ற சிலைகளை கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே காணாமல் போகின்ற சிலைகள் குறித்து பெறப்பட்டிருக்கின்ற புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் முழு மீச்சோடு செயல்படுவதற்கென்று ஒரு சில திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வகுத்திருக்கின்றார். அதை கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்களே அறிவிப்பார்கள். கோவில் உண்டியல் காணிக்கை வருது, அந்த காணிக்கை வரக்கூடிய பணங்கள் வந்து முறையா என்ன பண்றதுக்கு வழிவகை தனியா தான் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி வந்து கோவில் பணம் இல்லாத மற்ற நகை பொருட்கள் எல்லாம் வந்து பதிவேற்ற முறையில மாற்றம் ஏற்பட்டுள்ளது இல்லை? திருக்கோயிலை பொறுத்தளவில் ஏற்கனவே உண்டியல் பணங்களை எண்ணுகின்ற பொழுது அது JC அளவிலே இருக்கின்ற, DC அளவிலே இருக்கின்ற, AC அளவிலே இருக்கின்றவர்கள் நேரடி கண்காணிப்பிலே அந்த உண்டியல் பணம் எண்ணப்படுகிறது. எண்ணப்பட்டவுடன் அதை உடனடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த பணத்தை உடனடியாக செலுத்துகிறார்கள். அதேபோல் தங்க நகை மற்ற வெள்ளி போன்ற நகைகளும் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு அதையும் ஆவணங்களில் குறிப்பிட்டு
அதற்குபாதுகாப்பான முறையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்காவது இது போன்ற குறைகள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் உடனே அந்த குறைகளை களைவதற்குண்டான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் ட்ரான்ஸ்பரன்சியா தான் நடக்குது அந்த உண்டியில் நடக்குது நிச்சயம் அது குறித்து நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல்படி பல இடங்களில் இது போன்ற சிறு சிறு கோயில்களை அகற்றுவதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அதுபோன்று நீதிமன்றங்கள் வாயிலாக ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முற்படுவோம் புதிதாக இது போன்ற திருக்கோயில் அமைகின்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்றால் இந்து சமயாரணத் துறைக்கு அது குறித்து புகார் வந்தால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்து சமயாரணத் துறை தயாராக இருக்கின்றது திருப்தி ஆகிட்டீங்களா சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு பசி நேரம் எல்லாரும் சாப்பிடுங்க வணக்கம்